ಸಮಸ್ತ ಜನತೆಗೆ ನಂಬರ್ ಒನ್ ಟಿವಿಗೆ ಸ್ವಾಗತ. ವೀಕ್ಷಕರೇ, ಇದು ನಮ್ಮ ಜಿಲ್ಲೆಯ ಒನ್ ಅಂಡ್ ಓನ್ಲಿ ಟ್ರೂ ಅಂಡ್ ಟ್ರಾನ್ಸ್ಪರೆಂಟ್ ಆನ್ಲೈನ್ ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್. ದೆನ್ ವೈ ಆರ್ ವಿ ವೇಟಿಂಗ್ ಫಾರ್? ನಾನು ನಿಮ್ಮ ಸುಮನ್ ಅಂಡ್ ವೆಲ್ಕಮ್ ಟು ಮೈ ಚಾನೆಲ್. ಟು ದ ಆನರಬಲ್ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಫ್ ಕರ್ನಾಟಕ ಗೌರ್ಮೆಂಟ್ಗೆ ಒಂದು ಲೆಟರ್ ಇದೆ. ಇದು ಆಸ್ ಎ ಲೋಕಲ್ ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ಆನ್ ಪೊಲಿಟಿಕ್ಸ್ ಆಸ್ ಎ ನ್ಯಾಷನಲ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ರಿಪಬ್ಲಿಕನ್ ಪಾರ್ಟಿ ಆಫ್ ಇಂಡಿಯಾ, ಇಟ್ ಈಸ್ ಮೈ ಬೌಂಡ್ ಡ್ಯೂಟಿ ಟು ಟೆಲ್ ಟು ದ ಆನರಬಲ್ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಟು ಇನ್ಸ್ಟಾಲೇಷನ್ ಆಫ್ ಅ ಡಯಾಗ್ನೋಸ್ಟ್ ಅಂಡ್ ಸಪೋರ್ಟಿವ್ ಸೆಂಟರ್ ಅಟ್ KJP ವಿತ್ ಇಮಿಡಿಯೇಟ್ ಎಫೆಕ್ಟ್. ಅಂತ ಕಾಪಿಯೆಲ್ಲಾಂ ಹೋಗಿಟ್ಟು ಕೊಡ್ತಿರ್ತೇನೆ. ಅಲ್ಲಿ ಎನ್ನ CM ಬಿಟ್ಟು ನಾನು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಪಣ್ಣಿ ಕೇಳ್ಕರಣ್ಣ, ಎಲ್ಲರೂ ವೀಟ್ಲೋಡ್ ಇರುಕ್ಕೆ ಸೊನ್ನಾರು, ವಿ ಒಬೇ ಫಾರ್ ದ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್. ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಸೊನ್ನಾರು, ವಿ ಒಬೇಡ್ ಆಲ್ರೆಡಿ, ವಿ ವಿಲ್ ಕಂಟಿನ್ಯೂ ದಿಸ್. ಅವ್ರ ಸೊಲ್ರದು ನಮ್ಮಳುಡಿಯ ನನ್ಮೆಗಾಗಂದಾಂ, ನಮ್ಮ ಆರೋಗ್ಯತ್ಕಾಗಂದಾಂ, ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನಲ್ಲಾ ಇರುಕ್ಕೆಂಟದಾಗ ತಾ ಸೊಲ್ರಾರೆ. ಬಟ್ ಅವ್ರು ಸೊನ್ನದ ಇಂಪ್ಲಿಮೆಂಟ್ ಪಣ್ಣ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್ಲ. ಇದು ವಂದು MLAವೋ MLCವೋ MPವೋ ನಮ್ಮ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಸೊಲ್ಲಿನಾಲ್ನಾಕ ನಾನು ನಿಶ್ಚಯ ಇದು ವಂದು ಉಂಗಳು ನಾನು ಕೂಪ್ ಸೊಲ್ಲಿರ್ಕ ಮಾಟ್ಟೆ. ಏನ್ನಾ ಅವ್ನು ಸೊನ್ನದೇ ಪೋದು ಮಕ್ಕಳಿಗೆಲ್ಲ ತೆರಿಯೋಣ. ಇನ್ನೀ KJP ಉಡಿಯ ನಿಲುಮೆ ಏನಾನ್ಸೊನ್ನಾಕ, ಒಂದು ಮೀಟರ್ ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ಇರ್ಕೊಂಡು ಅವ್ರು ಓಡ್ರೋನ್ ಸೊಲ್ಲಾಂಗ, ಓಕೆ ಒತ್ತುಕಲಾಂಗ. ಅದು ನಾನ್ ಮೈನಿಂಗ್ ಇರ್ತಾನೆ, ಒಂದು ಮೀಟರ್ ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ಏನ ಮೈನಿಂಗ್ ಸೈಡ್ ಒಂದು ಮೀಟರ್ ಇರ್ಕ ಮುಡಿಯೋದು. ಕಾರಣ ಏನಾದಾಗ ಹಂಗೆ ಅಟ್ಯಾಚ್ಡ್ ಹೌಸಸ್, ನೀ ಎಲ್ಲರೂ ಪಾತ್ರಪೀಂಗ ಅಟ್ಯಾಚ್ಡ್ ಇರೋ ಹೌಸ್ ಒಂದೊಂದು ಎಪ್ಪಡಿ ಅವ್ನು 1 feet ಕೂಡ ಗ್ಯಾಪ್ ಇಲ್ಲ. ಬಟ್ ಅಂದ ಇಡತ್ತಿಗೆ ಇಂಪಾರ್ಟೆನ್ಸ್ ಕೊಡುಕೋ, ಅವ್ರು 20,000 ವೀಡಿಯೋ ಇರ್ಕೆ, ಅಂದ 20,000 ವೀಟ್ ಮಕ್ಕಳಿಗೆ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಕಡಿಮೆ ಸೇನು ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್ ತಿರುಚಿಕೋ ಡೆಪ್ಯೂಟಿ ಕಮಿಷನ್ ನಮ್ಮ ಸೊಲ್ಲಾಂ. ಬಟ್ ಡೆಪ್ಯೂಟಿ ಕಮಿಷನ್ ನಮ್ಮ KJP ಎಂಟೈರ್ ಹಿಸ್ಟ್ರಿ ಅಂದ್ರೆ ಹಿಂಗೆ ಇರ್ತಾವೆ ಆಫೀಸರ್ ಸೊನ್ನದಾನ್ ತೆರೆಯೋ. ನಮ್ಮ ಮುನ್ಸಿಪಾಲ್ ಕಮಿಷನರ್ ಕೇಕ್ ವಾಗ ಬೀಂಗ್ ಎನ್ ಕಮಿಷನರ್ ಟೆಲ್ ಮಿ ವಾಟ್ ಇಸ್ ದ ಪ್ರಾಬ್ಲಮ್, ಎವ್ರಿಥಿಂಗ್ ಇಸ್ ಅಂಡರ್ ದ ಕಂಟ್ರೋಲ್ ಮೇಡಮ್, ಅವಳ ತಾ ಸೊಲ್ವಾರೆ. ಎನ್ನ ಕಂಟ್ರೋಲ್ ಪಣ್ಣಿಕಿರಾಂಗ ನೀವು ಸೊಲ್ಲ, ನೀಂಗ್ಲೇ ಊರ್ಗಾರ ಅಂತಾನೆ ಎನ್ನ ಕಂಟ್ರೋಲ್. ஆங்காங்க மக்களுக்கு போ சேர்ற இடம் ஹோட்டலுக்கு பக்கத்துலையோ இல்லை மார்க்கெட் பக்கத்துலையோ காய்கறி வாங்குற எசென்சியல் இடத்துலையோ தண்ணி வச்சுருக்காங்களா, டெட்டாயில் வச்சுருக்காங்களா, க்ளீன் பண்ணுறது எதனா ஃபெனாயில் வச்சுருக்காங்களா, இது வரைக்கும் செய்யலை. நம்மளாம் வீட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஓகே வீட்டிலே இருக்கிறோம். நம்ம வீட்டில் வசதியாக இருக்கிறோம், ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறான், மிடில் கிளாஸ்க்கு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறான். ஃப்ரிட்ஜே இல்லாத வீட்டில் எத்தனை நாளைக்கு வாங்கி வைக்க முடியும் தக்காளி எல்லாம் கெட்டு போயிடும் இல்லையா? அவனுக்கு எசென்சியல் நீட் இல்லையா? சரி, நம்ம வசதியாக இருக்கிற வீட்டிலே கூட தண்ணி இல்லாத போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சுவிச் ஆன் போட்டால் பவர் கட்டு, போர்வெல்ல தண்ணி இல்லை, தண்ணிக்கு எங்கே போவாங்க? ஒரு கமிஷன் என்ன பண்ணோம், அனௌன்ஸ் பண்ணணும், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, டேங்கரில் தண்ணி ரெடியாக இருக்குது, வி வில் பிரிங் இட் அண்ட் சப்ளை டு யுவர் ஹவுசஸ், சொல்லணுமா இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஒரு தைரியம் வருதா இல்லையா, நம்ம ஆஃபீஸர்ஸ்லாம் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு. இது வரைக்கும் வாயே திறக்கல, அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. டாக்டர்ஸுங்க நம்ம தெய்வம் மாதிரி மதிக்கிறோம். சரி, அந்த டாக்டர்ஸுங்கிட்ட நம்ம போகிறோம். நம்ம கொரோனாக்கு தான் இல்லை டெஸ்ட் பண்ணுற மிஷின் யாருன்னா பிரஸ்காரம் சொல்கிறீங்களா இருக்குதானே சொல்லுங்க, எனி ப்ரெஸ். பின்ன எப்படி நீ கொரோனா இருக்குதா இல்லையா கண்டுபிடிக்காத, அவன் நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் என்ன பண்றது? பெம்மல் ஹாஸ்பிட்டல், பெம்மல் சென்டர் இருக்குது எங்களை, ஒரு 3-4 முன்னே பேஷண்ட்கள்லாம் ஒரு மரத்துக்கு உட்கார வச்சிருக்காரு டாக்டர். இங்கிருந்து அவர் கூப்பிடுறாரு, ஆ நோட் பண்ணிக்கங்க இந்த மெடிசன். இப்போ ஜனங்கள்லாம் பார்த்து அவர் டாக்டர் திட்டாங்க, என்ன டாக்டர் நீ ஒரு டாக்டர் ஆகிற, நீ இவ்வளோ பயப்படுற அப்படின்னு சொல்லி. டாக்டர் பயப்படவே கூடாது, டாக்டர் வந்து தெய்வத்துக்கு சமம் நம்ம நினைக்கிறது. இந்த நேரம் தான் நம்ம KJP டாக்டர்ஸ்லாம் நம்ம கோஆப்ரேட் பண்ணி நம்மளுக்கு வந்து வாழ வைக்கிறது அவங்க முயற்சி பண்ணோம். நம்மளை வாழ வைக்கும் போது நம்ம என்ன நினைக்கும், தெய்வமே நம்மளை வாழ வச்சுட்டுன்னு தான் நினைக்கும், அந்தளவுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஐசியூன்னு ஏதாவது ஒன்று இருக்குதுங்களா நம்ம KJP ஹாஸ்பிட்டலில், சிவில் ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி ஐசிங்க ஐசியூ இருக்கா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார் ப்ரெஸ் கார்டு? இதெல்லாம் நீங்கள் இந்த ஊர் மண்ணு மேலே பட்டுருக்கோம், நீங்கள் தான் சார் எழுதணும் இதை. பட் நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமும் தெரியும், சரி யாராவது சொல்லட்டுமே அப்படின்னு யோசிச்சிருந்தீங்க. இது MLA சொல்லி தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, MP சொல்லி தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, MLC வந்து சொல்ல வேண்டியது தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. MLA MP MC MLC சேர்ந்து மொத்தம் இந்த கோலார் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை கான்ஸ்டிடியூன்ஸ் இருக்குது? 8 கான்ஸ்டிடியூன்ஸ் இருக்குதுங்களா? 8 கான்ஸ்டிடியூன்ஸுக்கு தலா 100 crore செலவு பண்ணால் கூட ஒரு கான்ஸ்டிடியூன்ஸுக்கு 800 crore தான் ஆகுது, உண்மைங்களா? கேரளா சீஃப் மினிஸ்டர் 26 crore டிக்ளேர் பண்ணிட்டார். நம்ம சீஃப் மினிஸ்டர் அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அவர் அது கூட தாச்சியமாக செய்வார். இது யார் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்க செய்யணும், எந்த ரெப்ரஸன்டேட்டிவ் செய்யணும்? ஒரு MLA அசம்பிளியாலில் எழுந்து கேட்கணும், இந்த மாதிரி கொரோனா வந்துருக்குது, இட்ஸ் டேஞ்சரஸ், தேர்ஃபோர் திஸ் டிசீஸ் த்ரூ அவுட் வேர்ல்டு, என்னுடைய கான்ஸ்டிடியூன்ஸுக்கு 100 crore இமீடியட்டாக அலர்ட் பண்ணேன், என் மைனிங் சைடு மக்களுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் அங்கே இல்லை, அவங்களுக்கு எந்த வசதியும் இல்லை, ஹாஸ்பிட்டல் வசதியும் இல்லை, இருக்கிற ஒரே ஒரு சிவில் ஹாஸ்பிட்டலு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, அதில் பெட்டுங்க இல்லை, ICU இல்லை, ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக்காக வந்துருச்சுன்னா கூட ICU இல்லை. இப்போ அவனுக்கு மூச்சு தின்னாருது, ஹார்ட் அட்டாக் வர மாதிரி கட்டந்தான், டாக்டர் அதை செக் பண்ணதுக்கு முன்னே உனக்கு கொரோனா இருக்கும் போல இருக்குது, நீ பெங்களூர் போகணும்னு சொன்னால் ட்ரெயினை நிறுத்திட்டுக்கிறாங்க, பஸ்ஸை நிறுத்திட்டுக்கிறாங்க, டாக்ஸி டிரைவர் வெளியே வர மாட்டாங்க, வந்தாலே போலீஸ்காரர் உள்ளே போடுறேன்னு சொல்கிறாங்க. நிலைமை என்ன ஆகுது? அவங்க எங்கே போவாங்க? யார்கிட்ட சொல்லுவாங்க? நீ யோசனை பண்ணிங்களா? இதெல்லாம் வந்து டெப்டி கமிஷனருக்கு போகணும். அதே நேரத்தில்
நான் எழுதியிருக்கிற லெட்டரை சீஃப் மினிஸ்டருக்கு இமெயிலில் தயவுசெய்து பிரஸ்காரன் அனுப்பணும். இது நம்ம ஊர், நம்ம ஊர் நம்ம பாதுகாத்துக்கலாம். சிஎம் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் உள்ளே இருக்கலாம். அவர் சொல்லியிருக்காரு பெங்களூரில் சிஎம் என்ன சொல்லியிருக்காரு, எல்லா ஜனதா ஹோட்டலும் மூடுங்கோ, அங்கே ரஷ்யாவும் ஜனங்க போனாக்கா அந்த டிசீஸ் பரவ சான்ஸ் இருக்குது. அப்போ மக்கள் கேட்குறாங்க அன்னாடம் சாப்பிட்றவங்க கதியின்னா அவன் எங்கே போவான் போதோ, அதுவும் நியாயமான விஷயந்தான். எல்லா ஹோட்டல்லையும் நானே சொல்லியிருக்கேன் பேக் பண்ணி கொடுங்கோ, அவங்க ஃபோன் நம்பரை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாரு. அது கேஜிஎஃப் அப்ளிகபிள் அப்ளிகபிள் தானே, 144 கர்நாடக ஸ்டேட் நான் கேஜிஎஃப் அப்ளிகபிள் தானே. அப்போ சீஃப் மினிஸ்டர் சொன்னது இது இங்கேயும் அப்ளிகபிள் தானே. அப்போ இந்த ஹோட்டலில் கூட பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் இல்லையா? சரி, ஜனங்களுக்கு எந்தெந்த ஹோட்டல் நம்பர் இப்போ எனக்கே தெரியுது, ஜனாதன் ஹோட்டல் நம்பர் தெரியுமா? வேறு என்னென்ன ஹோட்டலுக்கு, பஷீர் ஹோட்டலா? அப்புறம் நிறையா ஹோட்டலு என்ன ஒன்று எனக்கு பிரசாத் தான் தெரியல, எனக்கு தெரியாது. ஏன் யாரும் தெரியாது நம்பர் உங்களுக்கு தெரியுவாங்க? நீங்கள் அங்கேயே கேட்குறீங்கல்ல, பக்கத்தில் பஷீர் ஹோட்டல் நம்பர் தெரியுமா, ஜனாதன் ஹோட்டல் நம்பர் தெரியுமா? ரோச்ச நல்லா இருக்குதுன்னு தெரியும். இதனால இந்த மாதம்லாம் அனௌன்ஸ் பண்ணணும். யார் செய்யணும் இந்த வேலையை? ஹெல்த் ஆஃபீஸர்ஸும் செய்யணும். அதுக்கு கமிஷனரும் உடனடியாக சொல்லணும். சொல்லமா இல்லைங்களா? இதெல்லாம் செய்யாத எல்லாம் சரியுதே, பிரகாஷ் நகர் இதேன்னு எங்கே இருக்குது? இடி ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்காங்க. இடி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? அந்த ரூமு இருக்குதானே? இடி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டீங்க. இடி ஹாஸ்பிட்டல் அந்த காலத்தில் எபிடெமிக் டிசீஸ் பிளேக்கு, கால்ரா, பெரியம்மை, சின்னம்மை வந்தவங்களை தூக்கிட்டு போய் அவங்க போட்டுருவாங்க. இப்போ அப்போ கொரோனா வந்தவங்களை தூக்கி அவங்க போட்டாக்கா அவன் எப்படி திரும்பி வர்றதா, இல்லை நேரம் அப்படியே சாம்பியன் காலத்துக்கு போகிறதா? இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் சிந்திக்கணும் சார். ஏன்னா நம்ம வாழ்ந்து முடிஞ்சவங்க, வருங்கால வாலிபர்கள் வாழணும். எத்தனையோ பேர் வாழ்க்கையை வாழாதவங்களாம் அவனுக்காக நம்ம தியாகம் பண்ணணும். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ கூப்பிட்டு உங்களுக்கு கொடுத்துன்னு இருக்கேன். ப்ரெஸ் நோட்டு இதெல்லாம் வந்து டெப்டி கமிஷன் நோட்டீஸ் போகணும். தயவுசெய்து நீங்கள் அவங்க கவனத்துக்கு கொண்டு போகணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரெஸ்ன்றது வந்து இந்த இந்தியாவில் நான் ஃபோர்த் பில்லரு, பொலிட்டீஷியன்ஸு நாங்கள் ஃபர்ஸ்ட் பில்லரு, ஓகே, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, டாக்டர்ஸுங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு சேவை செய்யும் போதும் நாமளும் அவங்க கூட ஒத்துழைக்கலாம். டெப்டி கமிஷன் வந்தது எனக்கு தெரிஞ்சது, நீங்கள் யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா நான் அங்கேயே வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். உங்கள் எதிரிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இவ்வளோ நல்லா இருக்குது எங்கள் ஊரில், இதில் எந்த அனுகூலமும் எங்களுக்கு இல்லை, இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். மெடிக்கல் சென்டரில் எத்தனை ஐசி இருக்குதுன்னு பார்க்கணும். சிவில் ஹாஸ்பிட்டலில் எத்தனை ஐசி, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 20 பெட்டாக தயாரில் நிற்கணும். அந்த தயாராக இருக்கும்போதோ ஃபுல் ஃப்ளெஜ் டாக்டர்ஸ்க்கு அங்கே இருக்கணும். நம்ம வெறும் டிவியில் தான் பார்க்குறோம், ஃபுல்லாக கவர் பண்ணுற டாக்டருங்களை, சிஸ்டர்ஸுங்களை, நர்சஸுங்களெல்லாம் இங்கே ஒருத்தர் கூட நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஏன்னா அங்கே கொரோனா இல்லைன்னு இருக்கோம், வந்தால் அந்த மாதிரி இருக்கணுமா இல்லையா? வந்துட்டு பிறகு அப்புறம் யோசிக்கக்கூடாது, ஐயோ கேஜிஎஃப் நிலீஸ்ட் வந்ததே ஹவுது அல்ல ஜனா கேளுவது இல்லை, ஒரகடை வந்து பிடித்தாருண்ணா, ஒரகடை வரதே இல்லை, ஒரகடை வராதுன்னு வந்தால் என்ன பண்ணுறது? அதனால இந்த ப்ரிகாஷனரி டீம் ஒன்று இருக்கணும், ஜனங்களுக்கு தைரியம் இருக்கணும். எஸ் கேஜிஎஃப் ஒரு டீம் இருக்குது, டாக்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க, சிஸ்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க, நர்சஸ் ரெடியாக இருக்காங்க, ஓட் பாய்க்கு ரெடியாக இருக்காங்க, எங்களுக்கு ஒன்றும் பையன் இல்லை, நாங்கள்னா சீஃப் சொன்ன மாதிரி உள்ளவே இருக்கிறோம். அத்தை மீறி ஏதாவது இந்த ஊர் உள்ளே வந்துச்சுன்னா எங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு டாக்டர்ஸுங்க எல்லாம் ஃபுல் ஃபிளெஜ்டாக இருக்கணும், தைரியம் இருக்கும். ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு ஆளை தான் ஏற்றின்னு போனோம் ஏர்போர்ட்லேருந்து, ரெண்டு மூணு பேர் சேர்க்கறது இல்லை. இந்த ஊரில் ஒரு 10 பேருக்கு வந்தாங்க, எத்தனை ஆம்புலன்ஸ் இருக்குது? இதெல்லாம் எவ்வளோ ஆகிடும்? ஒரு 100 கோடி ரூபாய் இமீடியட்டாக அலாட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? டெப்டி கமிஷனர் அது எல்லாருக்கும் கமிஷனர் சொல்லி எல்லா இடத்துலையும் ஃபுல் பிளேட் ஒர்க்கு, ஹெல்த் ஆஃபீஸர்லாம் சும்மா உட்காந்துக்கிறான், காமாக பெருக்கிறது கூட வரமாட்டேங்கிறாங்க. ஹெல்த் ஆஃபீஸர் என்னத்துக்கு அது, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எதுக்கு? இதெல்லாம் அட்லீஸ்ட் இப்போது கொஞ்சம் முயற்சி பண்ணி அவங்க வேலை செய்யணும். இதை நீங்கள் தயவுசெய்து டெப்டி கமிஷனர் நோட்டீஸ்க்கும் சிஎம் நோட்டீஸ்க்கும் நீங்கள் எடுத்துன்னு போகணும். ப்ரெஸ் கார் நீங்கள் எடுத்துன்னு போனால் தான் அது அவங்க கவனத்துக்கே போகும், டிசிக்கு போகும். இது எந்த அரசியலுடைய நோக்கத்துலையோ இல்லை பப்ளிசிட்டிக்கோ இது செய்யறதில்லை. இன்னைக்கு நான் பேசுகிற நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் இல்லைன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் கேட்குறவங்க இருப்பீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்மளால முடிஞ்சது மக்கள் கவனத்துக்கு கொண்டு போகணும். என்ன மக்களை நான் ரொம்ப வேண்டி கேட்கறது, 2 முறை எனக்கு எம்எல்ஏ கொடுத்துருக்கியோ, 3-4 முறை தோக்க வச்சு இருக்கிறீங்க, தோத்த பார்ட்டு பெருசாக எடுத்துக்கினா கூட என் அருமை மக்கள் வாலிபர்களே, அரசாங்கம் சொல்கிறத தயவுசெய்து கேட்டு வீட்டுக்குள்ளே இருக்கோம். உனக்கு ஒரு டிசீஸ் வந்தால் அது உங்கள் குடும்பத்தை சார்ந்துடும், அப்படியே நீ அதை மறைச்சி வச்சுன்னா ஊரே சார்ந்துடும். இதுக்கு தான் அரசாங்கம் நம்மளுக்கு சொல்லிக்கிது நீங்கள் உள்ளே இருக்கணும்னு. அதனால தான் போலீஸ்காரங்க கூட ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க இந்த விஷயத்தில். போலீஸ்காரங்களை நம்மளை பாராட்டணும். அரசாங்கம் சொல்கிறது ஏஸ் நம்மளோட நன்மைக்கு தானே போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க, நீ வெளியே வந்தால் அவங்க உள்ளே போடணும்னு ஒரு பயம் கொடுக்குறாங்க, அது நம்ம தப்பாக எடுக்கவே கூடாது. ஏன்னா போலீஸ்காரன் மனுஷர் தானே, அவங்க நம்மளுக்காக இப்போ தியாகம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. எதில் போலீஸை குற்றம் சொல்லணும் அதில் தான் சொல்லணும், எப்பவுமே குற்றம் சொல்லியிருக்கக்கூடாது. அதனால் போலீஸ்காரர்களும் நம்ம நன்றி நினைக்கிறோம், டாக்டர்ஸு நர்சஸுங்கள்லாம் நம்ம நன்றி நினைக்கிறோம். எசென்ஷியல் ஒர்க்கு கமாடிட்டின்னு விற்கிறாப்பார், அவனுக்கும் நம்ம நன்றி நினைக்கணும். அவனுக்கும் குடும்பம் இருக்குது, ஆனால் நம்ம வயிறு பொழிக்கணுன்றதுக்காக தக்காளி காயெல்லாம் என்ன வைக்கிறானே, அவனுக்கு கொரோனா வரும் இல்லையா? அவனும் போய் நின்ட்டாக்கா எத்தனை பேர் சாகும், எத்தனை பேர் பட்னியாக இருப்பாங்க. அதெல்லாம் நினச்சிக்கிட்டு
கமிஷனர் தான் மெயின் ரோல், டெப்டி கமிஷனர் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அவருடைய சிப்பந்திகளை வச்சு குடி தண்ணி வசதி, ட்ரைனேஜ் கிளீனிங்கு, வாஷிங் ஹேண்ட்ஸு, அவங்களுக்கு இந்நேரத்துக்கு என்ன பண்ணிக்கணும், சிட்டி முனிசிபாலிட்டிலேருந்து ஒரு 10,000-20,000 பேருக்குனாக்கா மாஸ்க் கொடுத்துருக்கணும். எவ்வளோ ஆயிடும், எத்தனை லட்சம் செலவு பண்ணிக்கிற முனிசிபாலிட்டியில், வாயை தவிர தான் கோடின்றீங்களே, அந்த கோடி இப்போ கூட செலவு பண்ண வேண்டியது தானே. சிஎம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாரே, டிசி கேட்டாக்க அந்த ஃபண்டு எக்ஸ்ட்ரா அலாட் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் சொல்லிக்கிறாங்களே, ஒரு எம்எல்ஏ எம்எல்சி எம்பிக்கு எவ்வளோ ஃபண்டு 600 கோடி கிட்ட கொடுத்துக்குறாங்க ஒரு 5 வருஷத்தில், அவங்க செலவு பண்ணலாம், அதெல்லாம் செலவு பண்ணலாமே, இதுக்கு ஸ்பெஷல் ஸ்கீமில் எம்எல்ஏ கேட்டுக்கலாமே, ஒரு 100 கோடி எங்கள் ஊருக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் நான் அசம்பிளியில் அதை போயிட்டேன், இந்த நேரம் நான் அசம்பிளியில் இருந்தேன்னா த்ரூ அவுட் ஸ்டேட்டுக்கே பேசியிருப்பேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு கேஜிஎஃப்லேருந்து இல்லை கர்நாடகா ஃபுல்லாக ஹைஸ்கூல் பசங்க பைசிக்கல் கொடுக்குறாங்கன்னா அதை என்னுடைய ஸ்பீச் மேலே தான், நான் தான் அதை ரைஸ் பண்ணதே கர்நாடகாவில். ஏன் தாத்தப்பட்ட ஜனங்கள் தனி பஸ் விடுற, அவங்களுக்கு ஒரு ஒருத்தர் ஒரு சைக்கிள் கொடு, அவன் சைக்கிளில் போயிட்டு வரான்னு சொன்னோம் நான். அப்போ சித்தராமையா ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஜேஎச் பட்டேல் சீஃப் மினிஸ்டர் உட்காந்து பேசினாங்க, ஏன் எஸ்சிக்கு மட்டும் கொடுக்கணும், எல்லா ஹைஸ்கூல் பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அப்போ தமிழ்நாட்டை கோட் பண்ணி நான் பேசினேன், அந்த ஒரு வாரத்துக்காக ஸ்டேட் ஃபுல்லாக போச்சு. ஆனால் இன்றைக்கி நான் இருந்திருந்தேன் அசம்பிளியாவில், என்டையர் ஸ்டேட்டுக்கு பேசியிருக்கேன், ஒவ்வொரு கான்ஸ்டியூன்ஸ்க்கும் இவ்வளோ அமௌண்ட் பட்ஜெட்டில் நீ ஒதுக்கணும், இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ப்ரியாரிட்டி நீ கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நான் கேட்டிருப்பேன். அதுக்கு எல்லா எம்எல்ஏவும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, இன்க்ளூடிங் மினிஸ்டர் சிஎம் கூட. அதை கேட்க ஆள் இல்லை, என்ன பண்ணுறது, துரதிருஷ்டம் உங்களுக்கு சொல்லலாமா இல்லை அதிர்ஷ்டம் சொல்லலாமா சொல்லி பார்க்கலாம். அதனால் யார் கேட்குறாங்களோ இல்லையோ, இட் இஸ் மை லெஜிட்டிமேட் ரைட் டு க்வெஸ்டின் தட், டு இன்ஃபார்ம் டு தட், டு எக்ஸ்பிளைன் டு தட், டு பிரிங் இட் டு த நோட்டீஸ் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட் ஆஃப் த கர்நாடகா கவர்மெண்ட் சிஎம் அண்ட் டு த செக்ரட்டரிஸ். இதை உங்களுக்கு கவனத்துக்கெல்லாம் கொண்டு வரதுக்கு என்னோட லெஜிட்டிமேட் ரைட் அது. அதனால் தயவுசெய்து பத்திரிகையாளர்களோ பணி வன்புடன் கேட்குறேன், உங்கள் முதல் கொண்டு தங்கவயல் மக்கள் ஒரு அட்லீஸ்ட் அரசாங்கம் சொல்கிற நாளில் தயவுசெய்து வீட்டுக்குள்ளவே இருக்கணும், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. இப்படி கோஆப்ரேட் பண்ணாத ஒரே காரணத்துக்கு தான் இன்னைக்கு இட்டாலியில் அவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டது, அரசாங்கம் மாற்றி அவங்க கேட்கல, இட்டாலியில் பெரிய அழிவு. அதனால் நம்ம எல்லாருமே விழிப்புணர்ச்சியோடு சொல்லணும், சயின்டிஃபிக்காக சொல்லணும், மத கோட்பாடு யாருக்கு இருந்தாலும் இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆனால் உலக அளவில் விசாரணை பண்ணணும். எஸ் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவக்கூடாதுங்கிறதாக தான் உள்ளே இருக்க சொல்கிறாங்க, அரசாங்கம் அரசாங்கம் சொல்கிற வார்த்தை கேட்டுட்டு நம்ம உள்ளே இருக்கோம், உள்ளே இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டியது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சப்போஸ் ஒரு மாத்திரை மருந்து வேணும், அது இந்த மெடிக்கல் ஷாப்பை நம்பரு அனௌன்ஸ் பண்ணணும், ஜனங்களுக்கு தெரியணும், பத்திரிக்கையாளர் நீங்கள் மென்ஷன் பண்ணால் நாங்கள் கட் பண்ணி வச்சுக்குவோம், ஓ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இது, இந்த ஹோட்டல் நம்பர் இது, சார் சாப்பாடு எதுனா செய்துக்கிறீங்களா சார், எங்களுக்கு பசிக்குது, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு 4 சாப்பாடு கொடுங்க அனுப்பிக்கணும், சார் இந்த இடத்துல வாட்டர் போர்டு, இந்த இடத்துல முனிசிபல் கமிஷனரு, சார் குடிக்கிற தண்ணியில் சார் ஒரு 2 கேன் தண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, தண்ணி உடனே நம்ம வந்து சேரணும், இதெல்லாம் தான் ஃபெசிலிட்டிஸ். டாக்டருக்கு ஃபோன் பண்ணோம், டாக்டர் எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருமினுக்கிறாங்க, வயசானவங்களோ இல்லை வயசு இல்லாதவங்களோ வாலிபன்களோ, நாங்கள் இப்போ நாங்கள் வரலாம் டாக்டர், நீங்கள் எங்களுக்கு எதாவது என்ன டெஸ்ட் பண்ணுவீங்களன்னா தாராளமாக இட்டுவாங்க, இமீடியட்டாக அது என்ன வைரஸ்ன்னு நாங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறோம், அந்த மிஷின் எங்கள் கிட்டக்குதுன்னு தைரியம் இருக்கணும். கொரோனா கண்டுபிடிக்கிற மிஷின் எங்கன்னா பார்த்துக்கிறீங்களா கேஜிஎஃப்ல, இப்போ நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம், வீட்டுக்குள்ளவே கண்ட்ரோல் ஆகிடுமா, இதெல்லாம் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் மெடிக்கல் கேர் உலகமே இறங்கி வேலை செய்யுது, பல கண்ட்ரிகளெல்லாம் இந்தியாவும் மற்ற கண்ட்ரிகள் போல அதிகமான கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஆனால் கேஜிஎஃப் பொறுத்த வரைக்கும் இது நாம் முக்கியத்துவம் எடுத்துக்கணும், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், இது இல்லாத கொரோனாவா இது இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது, எதுக்கெடுத்தாலும் குப்பம் போயிடு, எங்கே போயிடுனாக்கா வண்டி ஃபெசிலிட்டிஸ் இல்லை, பார்டர் விட்டு பார்டர் போக முடியாது, கோலாறு போனோம்னா வண்டி இருக்கணும், பஸ் இருக்கணும், இல்லை அப்போ அந்த கட்டத்தில் நம்ம இங்கே பிரகாஷ்நகர் இருக்கணுமா இல்லையா. இதே என்னுடைய மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் டெப்டி கமிஷனர் டு டேக் போர்க்கால நடவடிக்கையில் திஸ் ஆல் சுட் பி இம்ப்ளிமெண்ட் டு மை பிளேஸ். கேஜிஎஃப்னல்லி எல்லாம் நாங்கள் செட்டில் மாடிது அது ஒப்புக்கு சாத்தியம் இல்லை. எனக்கோசரம் இந்த கொரோனா பந்தர டெஸ்டிங் பண்ணுறதுக்கு கொரோனா மிஷினே இல்லை. ஒரு டாக்டர் ஹத்திர ஓகே நான் கோல்டு கம்ப்யூதே ஃபீவர் ஆகுது அந்த இம்மிடியேட்டாக ஒரு டவுட் பொறுத்தேன், ஓகே நீங்கள் பெங்களூருக்கு போகிட்டு தரேன், எல்லித வைக்கல பெங்களூர் போகிறதுக்கும் காடிகள் எழுது, ட்ரெயின் எது இல்லை, பஸ்ஸுகள் எழுது இல்லை, ஆ டெஸ்டிங் ஆகுது மாதிரி இது கொரோனா இல்லை அந்த வந்து தைரியம் பொறுத்தேன், ஆ மிஷினே இல்லை, அவரையும் டெஸ்ட் பண்ணக்காகத்தேன், யாவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்காகத்தேன், ஐசியு வார்டுகளே இல்லை, இந்த தொட்ட ஹாஸ்பிட்டல் அட்லீஸ்ட் கனிஷ்டம் வந்து 20 ஐசியு வார்டு இருப்பேக்கோ, ஆ இடி ஹாஸ்பிட்டல் ஏன்னா மாடிதான சும்மா வந்து ரூமரு, நீ யாரும் ஓகே நோடிடலாம், ஏன் என் மாடிதான நோடி, அது ஃபுல் ஃபில்ஸ் டாக்டர் இருப்பேக்கோ, இதாரா இது இதுதான் ப்ரிகாஷனரி. சும்மே மனைநல்லி நான் பார்டர்கள் பிளாக் பண்ணிவிட்டு ஜனா பருவாரு ஓகுபாரு ஓகே ஓகுதில்ல, நான் மனைநல்லே இருப்பேக்கோ, சிஎம் எழுத்தரா கண்டிப்பாக அவர் மாத்துக்கு விலை கொடுத்துவி, மனைநல்லே இருத்துவி, மனைநல்லி இரவனுக்கு குடிநீருக்கு ஏன் விவசாயம் மாட்டிந்தார், மனை டேப்புகள் இதான் மைனிங் சைட்னல்லி யார் மனைநல்லி இல்லை, அவருக்கு விவசாயம் ஏன் மாட்டிந்தார், கமிஷனர் எல்லி ஜனா சேர்த்தாரோ அல்ல எல்லையா ஓகே ஏ வாஷிங் டப்பு
ಅದಕ್ಕೆ ಏನೇನು ಫೆಸಿಲಿಟೀಸು, ಪೆನ್ ಆಯಿಲು, ಟೆಟಾಯಿಲು, ಲೈವಾಯ್ ಸೋಪ್ ಏನಾದ್ರು ಇಟ್ಟಿದ್ದಾರಾ, ಎಲ್ಲಿ ಅದು ನೋಡಿದ್ದೀರಾ ನೀವೆಲ್ಲ ಎಸೆನ್ಷಿಯಲ್ ಕಮಾಡಿಟೀಸ್ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಾವು, ಆ ಕಡೆ ಏನಾದರೂ ವಾಷಿಂಗ್ ಕೈ ಇಟ್ಟಿದ್ದಾರಾ, ಏನೂ ಮಾಡಿಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ರೆ ಏನು ಪ್ರಯೋಜನ, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೀವೆಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಇದು ಡೆಪ್ಯೂಟಿ ಕಮಿಷನರ್ ಅವರನ್ನು ತಗೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. ಮ್ಯಾಡಮ್ ಶುಡ್ ನೋ ವಾಟ್ ಎಫೆಕ್ಟ್ ದೇ ಶುಡ್ ವರ್ಕ್ ಇನ್ ಕೆಜಿ. ಲೆಟ್ ದಮ್ ಸ್ಪೆಂಡ್ ಮೋರ್ ದನ್ 100 crores ಆಲ್ಸೋ, ನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್. ಸಿ ಎಮ್ ಇಸ್ ರೆಡಿ ಟು ಸ್ಪೆಂಡ್. ಐ ಬ್ರಾಟ್ ಇಟ್ ದ ನೋಟಿಸ್ ಟು ಸಿ ಎಮ್ ಆಲ್ಸೋ, ಐ ಗಿವನ್ ದ ಲೆಟರ್ ಟು ಯು, ಕೈಂಡ್ಲಿ ಜಸ್ಟ್ ಪಾಸ್ ದಿಸ್ ಲೆಟರ್ ಅಂಡ್ ಕೈಂಡ್ಲಿ ಪಾಸ್ ಅನ್ ಇಮೇಲ್ ಟು ಈವನ್ ಅನ್ ಇನ್ಕ್ಲೂಡಿಂಗ್ ಅವರ್ ಡೆಪ್ಯೂಟಿ ಕಮಿಷನರ್. ಇಟ್ ಈಸ್ ಮೈ ಬೌಂಡ್ ಡ್ಯೂಟಿ ಟು ಟೆಲ್ ಟು ದ ಪೀಪಲ್, ಐ ಕ್ಯಾನ್ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮೈ ಪೀಪಲ್ ನಾಟ್ ಟು ಕಮ್ ಔಟ್. ಓಕೆ, ದೇ ಆರ್ ನಾಟ್ ಕಮಿಂಗ್ ಔಟ್. ಅವ್ರಿಗೆ ಮೆಡಿಸಿನ್ ಬೇಕಂದ್ರೆ ಯಾವ ನಂಬರ್ನಲ್ಲಿ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡಿ? ಸುಮಾರು ಜನ ಮಕ್ಕಳು ಬಿಟ್ಟಿರೋರು, ಕೈ ಬಿಟ್ಟಿರೋರೆಲ್ಲ ಇದ್ದಾರೆ, ಊಟ ವ್ಯವಸ್ಥೆ ಇಲ್ಲ ಅದನ್ನು, ಅಂಥವ್ರಿಗೆ ಊಟ ಏನು ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಿದ್ದಾರೆ? ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಜಾಗದಲ್ಲಿ ಫ್ರೀ ಊಟಸ್ ಪ್ಯಾಕೆಟ್ ಊಟಸ್ ಕೊಡ್ತೀವಿ ಹೇಳಿದಾರ, ನಂಬರ್ ಕೊಟ್ಟಿದಾರ, ಯಾರಿಗಾದ್ರೂ ಸಹಾಯ ಮಾಡೋಕೆ ಹೇಳಿದಾರ? ಬರೀ ಮನೆಯಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಹಂಗೇ ಸಾಗಬೇಕಾ? ಇದೆಲ್ಲ ಯಾರು ಮಾಡಬೇಕು? ಅಧಿಕಾರಿಗಳು ಮಾಡಬೇಕು, ಅವ್ರ ಗಮನಕ್ಕೆ ತಗೊಂಡು ಬಂದನ. ದೇ ಮಸ್ಟ್ ಡೂ ದಿಸ್. ಈಗ ಕಮಿಷನ್ ಏನು ಮಾಡಬೇಕು? ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ ಕೆ ಜಿ ಎಫ್ನಲ್ಲಿ? ಒಂದು 100,000 ಜನ ಇರ್ಬೋದಾ? ಕನಿಷ್ಠ ಒಂದು 50,000 ಜನಕ್ಕೆ ಈ ಮಾಸ್ಕ್ ಕೊಟ್ಟಿರ್ಬೇಕಲ್ವ, ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಟ್ ಮಾಡಿರ್ಬೇಕಲ್ಲ. ಎಷ್ಟು ಆಗ್ಬಿಡ್ತದೆ ದುಡ್ಡಿದ್ದು ಖರ್ಚು ಮಾಡ್ಬೋದನ್ನು ಹೇಳಿದಾರ? ಅಲ್ಲಿ ಅದು ಸಿ ಎಮ್ ಕೇರಳನಲ್ಲಿ ಸುಮಾರು 20,000 crores ಖರ್ಚು ಮಾಡಿದ್ದಾರೆ ಜನಕ್ಕೋಸ್ಕರ. ನಮ್ಮ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಮಾಡೋದಕ್ಕೇನು? ಸಿ ಎಂ ಕೂಡ ತಯಾರಾಗಿದ್ದಾರೋ, ಯಡಿಯೂರಪ್ಪ ಹೇಳ್ತಾರೋ, ಅದಕ್ಕನಾಗ ಖರ್ಚು ಮಾಡ್ತಾರ? ಅಂಥ ಮನುಷ್ಯನ ನಾವು ಇಟ್ಕೊಂಡು ಅಧಿಕಾರಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿಲ್ಲ. ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ ಮೈ ಮುನ್ಸಿಪಲ್ ಕಮಿಷನರ್ ಇಸ್ ನಾಟ್ ಡನ್ ಎನಿ ವರ್ಕ್ ರಿಗಾರ್ಡಿಂಗ್ ಅಬೌಟ್ ದಿಸ್ ಕೊರೋನಾ. ಹಿ ಹ್ಯಾಸ್ ನಾಟ್ ಟೇಕನ್ ಎನಿ ಪ್ರಿಕಾಷನರಿ. ನೋಟಿಸ್ಗಳು ಹಾಕಿ ಹಂಗಂಗೆ ಹಂಚಿ ಜನಕ್ಕೆ ಹಿಂಗೆ ನಿಮ್ಮ ಕುಡಿಯೋ ನೀರಿಗೋ, ನಿಮ್ಮ ಮೆಡಿಸಿನ್ಸ್ಗೋ, ಫುಡ್ಗೋ, ಎಸೆನ್ಷಿಯಲ್ಸ್ಗೋ ಏನು ಭಯ ಬೇಡ. ಎಲ್ಲ ಯಾರು ಕಾರ್ಮಿಕರುಗಳು ಇದ್ದಾರೆ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಕಾರ್ಮಿಕರು, ಕ್ಯಾವೇಜಸ್ ಎಲ್ಲ, ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಫುಲ್ ಫ್ಲೆಡ್ಜ್ ನಾನು ಅವ್ರಿಗೆ ಯೂನಿಫಾರ್ಮ್ನಿಂದ ಕೈ ಗ್ಲೋವ್ಸ್ನಿಂದ ಮಾಸ್ಕ್ನಿಂದ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ವಿ. ಅವರು ಎಲ್ಲ ಕಡೆ ಒಂದು ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ತಾರೆ. ನಿಮ್ಗೆ ಏನು ಭಯ ಬೇಡ, ಏನಾದರೂ ಹೇಳಿದಾರ, ಮೆಸೇಜ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರ? ಸುಮ್ಮನೆ ಬರ್ತಾರೆ ಎಲ್ಲರೂ, ಎಲ್ಲದ್ರು ಇದ್ದರೆ ಪೊಲೀಸವ್ರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ಇವರೆಲ್ಲ ಇರ್ತೀವಿ ಒಳಗಡೆ ಆಗಿದೆ ಅಂತ ಇವ್ರಿಗೆ ಬುದ್ಧಿ ಬರುತ್ತೆ. ಇದನ್ನು ಹೇಳೋದು ಕಣಿವೆ ಇರ್ತೀರಿ, ಜನಕ್ಕೆ ಹಿಂಗೆ ಭಯ ಕೊಡೋದು. ಸೊ ಐ ಆಮ್ ಫೀಲ್ ಅನ್ಈಸಿ. ಎ ನಾಟ್ ಎ ರೆಸ್ಪೆಕ್ಟ್ಫುಲ್ ಅಂಡ್ ಗುಡ್ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್ ಕಮಿಷನರ್ ಹ್ಯಾಸ್ ಕಮ್ ಟು ಕೆ ಜಿ ಎಫ್. ದೇರ್ ಫೋರ್ ಡೆಪ್ಯೂಟಿ ಕಮಿಷನರ್ ಹ್ಯಾಸ್ ಟು ಟೇಕ್, ಬಿಕಾಸ್ ನಮ್ಮ ಜತೆಲಿರೋರು ನಾವು ಯಾರೋ ಹೇಳಿಬಿಟ್ರೆ ಇವರು ಪಾಲಿಟಿಕ್ಸ್ ಥರ ಮಾತಾಡಿದ್ರು. ನೋ, ಐ ಆಮ್ ನಾಟ್, ಐ ಆಮ್ ಎ ಲರ್ನರ್ಡ್ ಮ್ಯಾನ್. ಐ ನೋ ಆ್ಯಸ್ ಅನ್ ಅಡ್ವೊಕೇಟ್ ಇಟ್ ಇಸ್ ಮೈ ಡ್ಯೂಟಿ ಟು ಗಿವ್ ಸೋಷಿಯಲ್ ರಿಫಾರ್ಮ್ಸ್ ಟು ಮೈ ಪೀಪಲ್. ಐ ಬೋರ್ನ್ ಅಂಡ್ ಬೌರ್ನ್ ಇನ್ ದಿಸ್ ಪ್ಲೇಸ್, ಸೊ ಐ ಹ್ಯಾವ್ ಫೇತ್ ಇನ್ ಮೈ ಪೀಪಲ್. ಐ ವಾಂಟ್ ಮೈ ಪೀಪಲ್ ಶುಡ್ ಲಿವ್, ಮೈ ಪೀಪಲ್ ಶುಡ್ ಬಿ ಗುಡ್. ಇಟ್ ಈಸ್ ಮೈ ಪ್ರಿಕಾಷನರಿ ಐ ಆಮ್ ಬ್ರಿಂಗಿಂಗ್ ಟು ದ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್ ಆಫೀಸರ್. ಕೈಂಡ್ಲಿ ಇನ್ ಫ್ಯೂಚರ್ ಅಟ್ ಲೀಸ್ಟ್ ಟುಡೇ ಆನ್ವರ್ಡ್ಸ್ ಲೆಟ್ ದಮ್ ಸ್ಟಾರ್ಟ್ ದಟ್ ವರ್ಕ್. ಐ ಆಮ್ ರಿಕ್ವೆಸ್ಟಿಂಗ್, ಇಟ್ ಈಸ್ ನಾಟ್ ಎಗೇನ್ಸ್ಟಿಂಗ್ ದಮ್, ಇಟ್ ಈಸ್ ಮೈ ಪ್ಲೀಡಿಂಗ್ ಅಂಡ್ ರಿಕ್ವೆಸ್ಟಿಂಗ್, ಕೈಂಡ್ಲಿ ಡೂ ದ ನೀಡ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್. ಇನ್ನು ನೀವು ನಮ್ಮ ಚಾನೆಲನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿಕೊಂಡಿಲ್ಲ ಅಂದರೆ ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ, ಹಾಗೆಯೇ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ಬೆಲ್ ಬಟನ್ ಅನ್ನು ಒತ್ತಿರಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು.